வணக்கம். சற்று முன் வெளியின மாலை 4 மணி முக்கிய செய்திகள். 7/9/2021 இன்றைய செவ்வாய்க்கிழமை முக்கிய செய்திகள். விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் கட்டுப்பாடுகள்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய விளக்கம். கொரோனாவை கட்டுப்படுத்தும் நோக்கிலே விநாயகர் சதுர்த்திக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய விளக்கம் அளித்துள்ளார். பத்திரிகையாளர்கள் நல வாரியம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் அறிவித்துள்ளார். சத்துணவு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது உயர்வு. அரசு ஊழியர்களுக்கான 13 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு ஊழியர்கள் மீது போராட்டத்தின் போது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். கடந்த ஆட்சியில் அரசு ஊழியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்ய உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். இனி பள்ளி மாணவர்களுக்கு 5 நாட்கள் ஒருமுறை கட்டாயம், தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு ஒருமுறை பள்ளி மாணவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை நடத்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழில் வெற்றி நடை போட்ட கரகாட்டக்காரன் படத்தின் பிரபல நடிகர் கனகா தனது 50 வயதில் திடீரென வெளியிட்ட வீடியோ. முன்னாள் முதலமைச்சர் படத்தை நீக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்நீதிமன்றத்தில் பாராட்டு பெற்றுள்ளார். தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு கனமழை வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய 6 மாவட்டங்களில் 1-2 இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடிகட்டி பறந்த குட்கா ஊழல் வசமாக சிக்கிய முன்னாள் அதிமுக அமைச்சர். நன்றி, வணக்கம்.